ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணபடம்னு உங்கள் கிருஷ்ணன். ஸோ டெஸ்ட் நம்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கொஸ்டின் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ அதோடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மெட்டீரியல் பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நீங்கள் அனுப்பியிருந்தீங்க. ஸோ அதோட பிடிஎஃப் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 12:30 உங்களுக்கு அந்த பிடிஎஃப் அனுப்பிடுவோம். ஸோ அது வந்து நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும், நாளைக்கு ஈவினிங் அது உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து எடுத்து அனுப்ப வேண்டிய பாடங்கள் என்னென்ன சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியியல், செகண்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியியல், தேர்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பாப்புலேஷன், ஓகேங்களா? ஸோ ஒளியல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து லைட் ஒன்று சவுண்ட் ஒன்று. ஸோ இது வந்து ஓல்டு புக்லேயே இருக்குது 9th 10th, நியூ புக்லேயும் 9th 10th இருக்குது, 6th 7th இருக்குது. நீங்கள் 9th 10th எடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு கண்டென்ட்டும் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பாடத்துலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6th ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் அதுலேருந்து வந்துடும். ஸோ இந்த ரெண்டுலேருந்து கரெக்டாக அந்த 10 10 கொஸ்டின் எடுங்க. மக்கள் தொகை பாப்புலேஷன் ஒரு பாடம் இருக்கும், இந்த பாடமும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுக்கலாம். இந்த பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஆல்ரெடி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் வச்சுருந்தா கூட நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம், ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு செப்பரேட்டாக நானும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு அதோட நான் அட்டாச் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கண்டென்ட் இது தேவையோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் வந்து ஒரு 35 பாயிண்ட் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம். ஸோ அதுவும் செப்பரேட்டாக கொடுக்குறேன், நீங்களும் வந்து அது கொஸ்டின்ஸ் ஃபார்மேட்டில் நீங்கள் எடுங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்னைக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய பாடங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சார் அனுப்பணும் அப்படிங்கிற நிறைய பேர் குழப்பமாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நான் காட்டுறேன், அந்த வாட்ஸ்அப் என் நம்பருக்கு அனுப்பாதீங்க, நான் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணுறேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காட்டுங்க, சரிங்களா? ஸோ இதுதான் அந்த வாட்ஸ்அப் நம்பர், 6374836079. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் அனுப்பணும், என்னோட நம்பருக்கு அனுப்பாதீங்க. இதில் அனுப்புனா தான் அது நாங்கள் எடுத்து கரெக்டாக நாங்கள் இது பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி அனுப்புறது வந்து நாளைக்கு உங்களுக்கு பிடிஎஃப் நாங்கள் கொடுத்துருவோம். நேற்று அனுப்புனது இப்போ பிடிஎஃப் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், ஒரு 1 hour உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம், தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக, ஓகேவா? ஸோ அது நாளைக்கு டெஸ்ட்டு உங்களுக்கு ஈவினிங் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிருஷ்ணபடான்னு கிருஷ்ணம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், லைவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் ஒரு 7 மணிக்கு ஒரு லைவ் டெஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லைவில் வந்து அந்த ஹேங் அவுட்டுன்னு நம்ம ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஃபேஸ் காட்டாமல் ஸ்க்ரீனில் கொஸ்டின் டிஸ்பிளே ஆகிற மாதிரி லைவில் வந்து நாங்கள் பண்ணுவோம். அந்த ஹேங் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க, யூடியூப்பில் வந்து டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாத்துக்குமே டிஸ்கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அது August 1st அப்டேட்டாக கொண்டு வந்துட்டாங்க, வேற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன் எங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ அதனால் அதை சாஃப்ட்வேர் ஏதாவது பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் தான் இன்றைக்கி மார்னிங் கூட நாங்கள் லைவ் வந்து கனெக்ட் பண்ண முடியல. கார்த்திக் சார் வந்து அவர் 5 o'clock எழுந்திரிச்சு அதை அப்புறம் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, அது பண்ண முடியல. ஸோ அதனால் அது கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த லைவ் வந்து நாங்கள் ஃபர்தராக இன்றைக்கி என்ன லைவ் கொடுக்கணுமோ அதை நாங்கள் கொடுக்குறோம், ஓகேங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிஷோர் டம்னு கிருஷ்ணன். தேங்க்யூ.